சிக்கிட்டான்னு நினைச்சோம். சிக்கலையாடா, இப்போ என்ன பண்ண போறோம்? நேரம் வேற போயிட்டே இருக்கு. அந்த காயத்ரி வேற கெடு நேரத்துல ஒரு மணி நேரத்தை குறைச்சிட்டாடா. டேய், அந்த சிசிடிவில மாட்டின மூஞ்சி நல்லா தெரியும்டா. அவன் கண்ணில் மாட்டில் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும்டா. சார், இந்த ஏரியா முழுக்க நல்லா தேடியாச்சு, எங்கேயுமே சிக்கல. புறப்படுறப்பவே சத்யா சொன்னா பயமா இருக்கு, நம்ம குழந்தை அவ்வளவுதானு. எனக்கும் இப்ப அந்த நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே போதே. டேய், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம், இதுக்கு மேல என்ன சார் பண்றது? கார் நம்பர் தெரியும், அதுல வந்த ஒருத்தனோட முகம் தெரியும், ஒருத்தன் பேர் கூட தெரியும், அவன் இதே ஏரியால இருக்கான்னு கூட தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே சார். சிசிடிவில வந்து போட்டிருந்த ஷர்ட் மாதிரி இருக்கு சார். நிச்சயம் பணத்தை எடுக்க காயத்ரி வரமாட்டா, யாராவது ஆளுங்களை தான் அனுப்பி வைப்பா. நாம பணத்தை வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து வாட்ச் பண்ணுவோம். பணத்தை எவனாவது எடுத்தான்னா எடுக்கட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பணத்தை எடுத்துட்டு போறவனை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும், அட்டாக் பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், பணத்தை எடுக்கிறவனை அட்டாக் பண்ணவே கூடாது. ஒருவேளை நம்ம டீம் ஃபாலோ பண்றது தெரிஞ்சு அவன் நம்மளை அட்டாக் பண்ணானா, அப்போ நாம அட்டாக் பண்ணா போதும். ஓகே சார். ஓகே, அது வரைக்கும் அவனுக்கே தெரியாம நாம அவனை ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். அவன் எங்க போறான், யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கறாங்கிறத நமக்கு முக்கியம். இதுதான் நம்ம கையில இருக்கிற கடைசி ட்ரம்ப் கார்டு. மிஸ் பண்ணா காயத்ரி குழந்தைய மிஸ் பண்ண வேண்டியது, புரியுதா? சோ யாரையும் மிஸ் பண்ணாம பிடிச்சிடணும் சார். வெரி குட். சார் வணக்கம். யார் மணிங்க? என் பேரு கமலா தேவி சார். சார், நான் டாக்டர் ஆனந்தோட வைஃப் சார்.
காலையில அவர் வாக்கிங் போகும்போது யாரோ மூணு பேர் அவரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். ப்ளீஸ் சார், அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆமா சார், நானும் அவர் காலையில ஜாகிங் போகும்போது யாரோ மூணு பேர் வந்து ஆம்னி வேன்ல கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஓகே, நாம கிளம்புறது கிளம்பி போயிட்டு இருப்போம். ரைட்டர் கிட்ட டீடைல்ஸ் வாங்க சொல்லுங்க. அம்மா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் அர்ஜென்ட் வேலையை வெளியே போயிட்டு வந்து விசாரிக்கிறேன். பிரகாஷ், பணத்தை நீங்க தான் கொண்டு போய் வைக்க போறீங்க, அதனால நீங்க தனி கார்ல வாங்க, நாங்க கேப் விட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே வாங்க. ஹஸ்பண்ட் பேர் அம்மா? உன் பேருமா? என் பேர் கமலா தேவி. இந்த ஏரியால இருந்து வரீங்க? அட்ரஸ் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அந்த டாக்டர் லோக்கல் ஆள் தானே? ஆமா காயத்ரி, நானே ரெண்டு மூணு தடவை வைத்தியத்துக்கு போயிருக்கேனே. அப்போ அவர் கண்ணில் நீங்களும் உங்க ஆளுங்களும் பட வேண்டாம். ஏன் சொல்ற? பின்னால் அது உங்களுக்கு தான் சிக்கலாயிடும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் நான் தப்பிச்சதும் நீங்க சுதந்திரமா இருக்கலாம். அட, இப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கிய? சரி, டாக்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் பாத்து. சரி. நீ காயத்ரி தானே? நீ நிறைய கொலையெல்லாம் செஞ்சிருக்கல, இப்ப கடத்தலையும் இறங்கிட்டியா? இத பாரு, இதெல்லாம் தப்பு. நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தரமாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். இது என்னோட இடம், இங்க நான் தான் பேசணும். நீ பாய முடிக்கிட்டு சொன்னதை மட்டும் செய்யணும், புரியுதா? ஏய், என்ன அடிக்கிற? கொலையே பண்ணிடுவேன். உயிர் வேணுமா வேணாமா சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணும்? குழந்தைய வெளியில கொண்டு வா. குழந்தைக்கு ரொம்ப நேரமா ஃபீவர், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு. தெர்மாமீட்டர் இல்லாம நான் என்ன பண்ண முடியும்? தொட்டு பார்த்தாலே தெரியாதா? சொன்னதை செய். குழந்தைக்கு எத்தனை நாளா காய்ச்சல் அடிக்குது? ரெண்டு நாளாவே கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு, இப்ப அதிகமாயிடுச்சு. ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? பால் மட்டும்தான், அதுவும் புட்டி பால். இது சீசனல் ஃபீவர் தான், ஒன்றும் பயப்பட வேணாம். நான் எழுதி கொடுக்குற இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க. நான் சொல்ற டேப்லெட்டை பொடி பண்ணி தேன்ல கலந்து கொடுங்க. சரி, எழுதி கொடு. எல்லாம் இந்த இடத்துக்கே வரும். ஏய், பேப்பர் பேனாவை எடுத்து கொடு. குழந்தை உள்ள கொண்டு போ. எங்கேயும் தப்பிச்சு போயிடாம பாத்துக்க. காயத்ரி, இப்ப நம்ம பணத்தை எடுக்க போறதுக்கு டைம் ஆகுமே. நாம தான் டைம் கொடுக்க போறோம். கூடிய சீக்கிரம் என்ன டைம்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க.
பட்டாங்களா? இப்போ வரைக்கும் யாரும் வரல. எடுத்தா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். சுத்தி வளைச்சு நம்ம ஆளுங்க சரவுண்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஆளுங்க இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. கவலைப்படாங்க, பிடிச்சிடலாம். சார், அவங்களை எப்படியாவது பிடிச்சிடணும் சார். பயப்படாதீங்க சத்யா, நாங்க பாத்துக்கிறோம். சார், ட்ரூ கலர்ல ராமேஸ்வரன் காட்டுது. அந்த நம்பரை காட்டுங்க. தடுமாற்றம் தெரியுதே, நீ என்ன செய்வ, எப்படி யோசிப்ப, எல்லாமே எனக்கு தெரியும். சொல்ல சொல்ல கேட்காம போலீஸ கூட்டிட்டு வந்திருக்க. பெத்த குழந்தை மேல உனக்கு பாசமே இல்லையாடா லூசு. ஐயோ, இல்ல காயத்ரி. காயத்ரி, உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? ரொம்ப பாடுபட்டு நாங்க 50 லட்சத்தை ரெடி பண்ணிருக்கோம். நீ சொன்ன நேரத்துக்குள்ள சொன்ன இடத்துல வச்சாச்சு. நீ சொன்ன மாதிரியே குழந்தை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? தாசல்தார் அம்மா கண்ணீர் எல்லாம் விடுற மாதிரி இருக்கு. புள்ளைய பிரியற வலி என்னன்னு இப்பதான் புரியுதா உனக்கு? சரி, மன்னிச்சிரு. நாங்க செஞ்ச எல்லாத்தையுமே மன்னிச்சிரு காயத்ரி. நீ தானே ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சதாவே இருக்கட்டும். உன் மேல நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. உன்னை நாங்க எதுவுமே பண்ணல. பணத்தை எடுத்துட்டு போய் எங்க குழந்தைய மட்டும் எங்க கிட்ட கொடுத்துரு. வா 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 வா. நீ கதறி அழறது கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆறு அமரை பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல. அதான் ஒரு பெரிய சோகம். சரி, இப்ப நான் மூட மாறிட்டேன். என்னோட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுக்கு இங்க தான நீ பணத்தை வைக்க சொன்ன? பணத்தை இங்க வச்சாச்சு, திடீர்னு பிளான் சேஞ்ச் சொன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றத நீ கேட்கணும்னு அர்த்தம்டா முட்டாள். பணத்தை அங்க வைக்க வேண்டாம். அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பே இல்லாம இருக்கு. உடனே பணத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் மெயின் டவுனுக்கு வந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட் தாண்டி மெயின் ரோட்ல 2 கிலோமீட்டர் போனா அங்கேயே ஒரு ஓரமா குப்பை தொட்டி இருக்கும். அதுல பணத்தை போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. சரியா? நீ வேணும்னா லேட் பண்ற. என்னோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா சத்யா? சொன்னத செய், புரிஞ்சுதா? திரும்பவும் சொல்றேன், போலீஸோட சேர்ந்துகிட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணணும்னு நினைச்ச உன் குழந்தை உயிரோட இருக்காது. தெரியும்ல, என் குழந்தை எதுவுமே பண்ணிடாத. எனக்கு ஏன் உயிரை பத்தி கவலையே இல்ல. கவலைப்படுற இடத்தெல்லாம் நான் தாண்டிட்டேன். உங்களுக்கு உங்க குழந்தை வேணும். தப்பா ஏதாவது செஞ்சீங்க, கொலை பண்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். என்னை பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதை. சார், நான் சொன்னல சார், நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? அவ குழந்தை ஏதாவது பண்ணிடுவா சார். பணத்தை கொடுத்துட்டு நம்ம குழந்தைய மீட்டிட்டு போயிடலாம் சார். சொல்லப்படாதீங்க சத்யா. அவ பணத்தை கொடுத்தாலும் குழந்தைய திருப்பி கொடுப்பாங்கிறது என்ன நிச்சயம்? குழந்தை வேணும்னா அவளை பிடிக்க முயற்சி பண்ணணும், புரிஞ்சுங்க. யோ, என்னாச்சு, காலை ட்ரேஸ் பண்ணீங்களா? கண்டுபிடிச்சாச்சு சார். ராமேஸ்வரம் 1000 வாலா ஸ்ட்ரீட்ல எஸ்டிடி பூத்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஓகே, போய் கேஷ் எடுத்துட்டு வா. நீங்க வாங்க குயிக். என்னாச்சுண்ணா? 230ப்பா, 230. இந்தண்ணா. தம்பி தம்பி தம்பி, ராமேஸ்வரத்தில் டாக்டர் கடத்தல் முன்பகை காரணமா? ராமேஸ்வரத்தை சேர்ந்த டாக்டர் ஆனந்த்
இன்று காலை வாக்கிங் சென்றபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கடத்தி செல்லப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அதே பகுதியை சேர்ந்த அவரு எழுதுன மாதிரி தான் இருக்கு. சத்யா, சொன்னதெல்லாம் அவ செய்ய மாட்டா. தயவு செஞ்சு எங்களை கோஆபரேட் பண்ணுங்க. உங்க குழந்தையும் கிடைக்கும், காயத்ரியும் புடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. பிரகாஷ், கொஞ்சம் நீங்களாவது சொல்லுங்க. குப்பை தொட்டி கவுந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.